வணக்கம், இது தமிழ் வாசினி. நான் உங்கள் தோழி மதி. அலோ பிளவுஸ் வச்சு எப்படி எளிமையான முறையில் பிளவுஸ் கட் பண்ணுறதுன்றத பார்ட் பை பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இதே மெத்தடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி மிகவும் எளிமையான முறையில் ஸ்டிச்சிங் மெத்தட் உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா, கட்டிங் வீடியோ பார்க்கல அப்படிங்கன்னா என்னோடய சேனலில் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகவும் சுலபமான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி கட்டிங் மெத்தட் நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ ஸ்டிச்சிங் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணதில் இங்கே கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச்சிங்காகவும் பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸ் வந்து அப்படி பண்ணலைன்னா, ஏன்னா உங்களுக்கு சரியான ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிகினர்ஸுங்களுக்கு வராது. கொஞ்சம் பழக்கமான பிறகு சிங்கிள் ஸ்டிச்சாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதோட ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போட வேண்டியது இந்த ஃபோல்டு. நம்ம கோடு கிழிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவு கட் பண்ணியிருக்கோம்ல, கரெக்டாக இந்த மடிப்புக்கு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறத வந்து ஃபுல்லாக நான் போடலை, கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக போடணுன்னா எனக்கு வந்து வீடியோ லென்த் போயிட்டே இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மடிப்பு ஸ்ட்ரைட்டாக. நீங்கள் அப்படியே தைச்சிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஒரே ஸ்ட்ரைட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கரெக்டாக ஈக்குவலாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் சைட் மட்டும் தான் தைக்கிறோம். நல்லா பார்த்துக்குங்க, பேக் சைட் மட்டும் தான் தைக்கிறோம். கரெக்டாக இப்படி ஈக்குவல் பண்ணிவிட்டு உங்களோட இந்த அளவு ப்ளவுஸில் இந்த லாஸ்ட் ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட அளவு கரெக்டாக கிடச்சிரும். வச்சுட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோன்னா, இந்த அளவு, இந்த பேக் சைடு டாட் பிடிக்கிறாங்கல்ல, இந்த டாட்டோட அளவு நம்ம பார்க்குறோம். இந்த டாட் வந்து ஒரு சில டெய்லர் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் மாதிரி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் போடுறது ஒரு டாட் எடுத்துக்குங்க, அந்த டாட்க்கு கரெக்டாக ஈக்குவல் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே தான் நம்ம டாட் பிடிக்கணும். இது கரெக்ட் அளவு. இப்போ இந்த கரெக்ட் அளவுக்கு டாட் பிடிக்கணும் அப்படின்னும் போது நம்ம அப்போ இங்கே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னா கரெக்ட் அளவில் நமக்கு தையல் விழணும். அப்போ கொஞ்சம் நம்ம இங்கே ஃபோல்டு பண்ணி இந்த இதில் தையல் வர மாதிரி ஒரு டாட் பிடிக்கணும். இந்த டாட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ப்ளவுஸ் அளவோட டாட்டே நம்ம வைப்போம். கரெக்டாக இந்த மடிப்பிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் மார்க், இதுதான் இப்போ மார்க்கு. டாட் எப்பயுமே அகலமாக இருந்து ஷார்ப்பாக வரணும். பார்த்துக்குங்க, இங்கே கொஞ்சம் அகலமாக இருக்குது, இங்கேருந்து ஷார்ப்பாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் இப்படி விட்டு இங்கே ஸ்டிச் பண்ண வேண்டியது வரும். கரெக்டாக இந்த அளவில் தான் நமக்கு தையல் வரணும். இப்போ இந்த டாட்க்கும் செகண்ட் டாட்க்கும் அளவு பார்த்தாச்சு, சேம் தான். புரியலன்னா கொஞ்சம் பார்த்து அதே கூட திரும்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா, டாட்டை இதுக்கும் பிடிச்சாச்சு, அந்த சைடும் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் சைடுக்கு தைக்க வேண்டியது, அதாவது மொத்தமாக ஜாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினிஷிங் ஒர்க் இப்படி தான் இருக்கணும். கீழே ஃபோல்டு பண்ணியாச்சு, ரெண்டு சைடு அளவு பார்த்து டாட்டும் பிடிச்சாச்சு. இவ்வளோ தான் இப்போ பேக் சைடு. இதை எடுத்து வச்சுருவோம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் எப்படி நம்ம டாட்லாம் பிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம்.